ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரோட்டுக்கடை மசாலா சுண்டல் எப்படி செய்யறதுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். இது ரொம்பவுமே ஈஸியா செஞ்சிடலாம். நீங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளவு ஈஸியா நினைப்பீங்க, அவ்வளவு ஈஸியா செஞ்சிடலாம். நம்ம இந்த மாதிரி வீட்லயே ஈஸியா செஞ்சு ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். இப்ப நம்ம இந்த டேஸ்டியான மசாலா சுண்டல் எப்படி செய்யறதுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஒரு கப் வெள்ளை பட்டாணி எடுத்து நான் வந்து ஒரு ஓவர் நைட் ஊற போட்டிருந்தேன். நல்லா வந்து ஊறிடுச்சு, நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதுல இப்ப தண்ணி ஊத்தி நம்ம வேக வச்சுக்கலாம். இது நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. இதுல வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்து, நான் கல்லுப்பு தான் சேர்த்துறேன். உப்பு சேர்த்தி கொஞ்சமா மஞ்சத்தூளும் சேர்த்திக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இது வந்து ஒரு நாலு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நாலு விசில் விட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம பட்டாணி வேகிறதுக்குள்ள மசாலாக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், அஞ்சு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த அளவு எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன சைஸ் தக்காளி. இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில போட்டு பேஸ்டா அரைச்சுக்கலாம். அது வந்து அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா வந்து இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப ஒரு பாத்திரத்துல வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரியட்டும். கருவேப்பிலை இலைகள் சேர்த்திக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா மிளகு சேர்த்திக்கலாம். நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. மசால் வாசம் போக நல்லா வணங்கணும். இதோட அந்த எண்ணெய் தனியா அந்த மசால் தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருங்க. பாருங்க, நல்லா வணங்கி பச்சை வாசனை போயிருச்சு. இப்ப வந்து மசால் பொருட்களை சேர்த்திக்கலாம். முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்திக்கலாம். நம்ம வேக வச்ச பட்டாணி வந்து நல்லா வெந்துருச்சு. அதாவது தனியா வச்சுட்டு வேக வச்சிருந்த அந்த பட்டாணி இருந்த தண்ணி வந்து நான் அதுக்குள்ள சேர்த்திக்கிறேன். தண்ணி இன்னைக்கு கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பட்டாணி போட்டால் பட்டாணி போட்டாலுமே நம்மளுக்கு கெட்டியாகி வந்துடும். நல்லா இது கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பட்டாணி சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பட்டாணிக்கு வந்து உப்பு சேர்த்திருக்கோம், அதனால பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா வந்து கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்ப நம்ம வந்து வேக வச்சு பட்டாணியை சேர்த்திக்கலாம். லைட்டா வந்து இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. பட்டாணி சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அப்படியே கொஞ்சம் சுண்டி வரட்டும். பாருங்க, கொஞ்சம் மசாலாலாம் அப்படியே கொஞ்சம் சுண்டி தயாராயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு மேல வந்து வெங்காயத்தை தூவிக்கலாம். பொடியா நறுக்கின வெங்காயத்தை தூவிக்கோங்க.
இதுக்கு மேலேயே துருவன தேங்க துருவன கேரட் தூவிக்கலாம். மேல கொத்தமல்லி இலைகள், நம்ம சூப்பரான சுண்டல் மசாலா சூப்பரா தயாராயிருச்சு. ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். தேங்க்யூ.